ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் இண்டியன் டமரிக் இன்னைக்கு நான் என்னோட டெலிவரி ஹிஸ்ட்ரி பற்றி தான் பேச போகிறேன் எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றரை வயசு ஆகுது நான் ஜான்வரியில் கன்சர்வ் ஆனேன் அப்போத்துலேருந்து நான் பெங்களூரில் பெங்களூரில் ஸ்டே இருந்தேன் நான் அங்கே இருக்கிற ப்ரைவேட் டாக்டர் தான் பார்த்துட்டு இருந்தேன் அவங்க ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப காமாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ஹேண்டில் பண்ணாங்க என்னோடய டெலிவரி வந்து நான் சென்னையில் தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா என்னோடய நேட்டிவ் சென்னை அம்மா அப்பாலாம் அங்கே இருக்கிறதுனால இப்போ எனக்கு ஃபிஃப்த்து மந்த் வந்துருச்சு ஸோ நான் வந்து நான் ஸ்கேன் பண்ண சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க ஒரு எயிட்டீன்த் வீக் அந்த மாதிரி ஸ்டேஜில் எனக்கு ஒரு மெயின் ஸ்கேன் ஒன்று இருந்தது பாப்பாவோட க்ரோத்து அப்புறம் உள்ள இருக்க லிக்விட் ஃப்ளூயிட்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு அதில் பார்க்கும் போது திடீர்னு ஒரு காம்ப்ளிகேஷன் திடீர்னு பார்த்தா ஆம்னியோட்டிக் பேண்டு அப்படி இப்படின்னு சொன்னாங்க சரி நான் எங்கள் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் எங்கள் அம்மா சொன்னாங்க சரி நீ சென்னைவா நம்ம இங்கே ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நானும் சென்னை கிளம்பி போனேன் சென்னை போனதும் அங்கே ஒரு பிரைவேட் டாக்டர்கிட்ட போனோம் அவங்க தான் எங்கள் ஃபேமிலி டாக்டர்ன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க ஏன்னா டெலிவரிக்கெல்லாம் அவங்க தான் கன்சல்ட் பண்ணுவாங்க எல்லாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி போனோம் அவங்க தான் என் அக்காவுக்கும் எங்கள் அத்தை பொண்ணு இன்னொரு அக்காவுக்கும் அவங்க தான் டெலிவரிக்கு எல்லாமே ஃபுல்லாக அவங்க தான் பார்த்தது அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஸ்கேன் ஒன்று எழுதி கொடுத்தாங்க நீங்கள் ரொம்ப சீக்கிரம் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னு சரி டுவெண்ட்டி ஃபஸ்ட் வீக்கு போய் ஸ்கேன் எடுத்தோம் எடுத்ததில் அவங்க சொன்னாங்க எந்த ஒரு தடையமும் இல்லை ஆமியோட்டிக் பேண்ட் இருக்கிறது அது மேபி இருந்திருந்தால் அது கரைஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாம் நார்மலாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் பெங்களூர் கிளம்பி வந்துட்டேன் சரி சிக்ஸ்த் மந்த்து செவன்த் எல்லாம் நார்மலாக இருந்தது சரி செவன்த் மந்த் வந்து நான் சென்னை போனோம் அம்மா வர சொல்லியிருந்தாங்க சரி போனேன் ஏன்னா அந்த ப்ரைவேட் டாக்டர் தானே பார்த்துட்டு இருந்தேன் சரி சென்னையிலே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அங்கே போனால் எல்லாமே நார்மல் சுச்சுவேஷன்லாம் நார்மலாக இருந்தது அதே மாதிரி நார்மல் டெலிவரி தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டார்டிங்கிலேருந்தே சொல்லிட்டாங்க சரி ஓகே நார்மல் தானே ஆகும் சரி நானும் அப்பா அம்மாவில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் திடீர்னு அப்பா சொன்னாங்க அந்த காலத்தில் எல்லாம் எல்லாருக்குமே நார்மல் இந்த காலத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஏ நான் சொல்லி அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க அக்காவுக்கும் சிசேரியன் பண்ணிட்டாங்க பெரிய அக்காக்கும் சிசரியன் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாருக்குமே சிசரியன் சிசரியனும் போது கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க நானும் ரொம்ப பயந்துட்டேன் எனக்கு சிசரியன்லாம் பயம் அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க எல்லாருமே பிரைவேட் ப்ரைவேட்னு போயிட்டா யாருமே கவர்மெண்ட்டில் பார்க்கறது இல்லை அந்த காலத்துலலாம் எல்லாருமே கவர்மெண்ட்டில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி தான் ஒரு நூற்றுல ரெண்டு பேருக்குன்னு பார்த்தா தான் சிசேரியன் சொல்லிட்டு நடக்கும் அதுவும் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் இருந்தால் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அக்கா சொன்னால் எங்கள் அத்தை பொண்ணு அவங்களுக்கு வந்து இடுப்பு வலி வந்தோம் சிசேரியன் பண்ணிட்டாங்க நான் சொன்னேன் இல்லையா சென்னையில் அந்த கிளினிக் ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க அவங்க டெலிவரி பார்க்க மாட்டாங்க அவங்க ரெஃபர் பண்ணி அங்கே இன்னொரு ஹாஸ்பிட்டலில் தான் டெலிவரி நடக்கும் அவளுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் தான் ஆகும்னு சொல்லியும் ஈவன் கடைசி ஸ்கேனில் டென்த்து மந்த் ஸ்கேன்லையும் நார்மல்னு சொல்லியும் அவளுக்கு சுசரியன் பண்ணிவிட்டாங்க அவளுக்கு பெயின் வந்து எக்ஸ்ட்ரீமாக பெயின் வந்து கூட அவங்க வந்து காசு பட்டாங்களா எதனால் பண்ணாங்கன்னு ஒன்றுமே புரியல இப்படி சுசரியன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணால் இத்தனைக்கும் அவளுக்கு ஃபஸ்ட்டு பேபி நார்மல் டெலிவரி தான் ஆச்சு இப்போ என்னோட அக்காவுக்கு சிசரியன் பண்ணிவிட்டாங்க அவளுக்கு டியூ டேட்டுக்கு வந்து இன்னும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் இருக்குது அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து அக்கா கிட்டேயே சொன்னாங்களாம் உன்னால் தாங்க முடியாது பெயின் தாங்க முடியாது ஸோ நீ வந்து சிசரியனே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் சரி இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சி சரி அப்பா சொன்ன மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் போனேன் நான் கரெக்டாக செவன்த் மந்த் தாங்க போனேன் செவன்த் மந்த் போனதும் அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை நீங்கள் வந்து வெறும் பாப்பாக்கு பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக தான் இங்கே கார்டு போட வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை மேம் நான் கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் தான் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு நார்மல் டெலிவரி தான் மேம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் கார்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் அவங்க வந்து டாக்டர் வந்து செக் பண்ண சொன்னாங்க டாக்டர் செக் பண்ணதில் எல்லாமே நார்மலாக இருக்குது நீங்கள் நார்மலாக என்னென்ன கால்சியம் அயன் எடுத்துக்கிறீங்களோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி டாக்டர் ஓகேன்னு சொல்லிட்டு நான் பெங்களூர் கிழமையும் வந்துவிட்டேன் நயன்த் மந்த் நான் போயிட்டேன் சென்னை போய்ட்டேன் போயிட்டதும் போனதும் அம்மா வந்து வா நம்ம அதே டாக்டரை போய் பார்க்கலாம் பிரைவேட் டாக்டரை போய் பார்க்கலாம் ஒரு தடவை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமா வேண்டாமா நம்ம கவர்மெண்ட்லேயே பார்த்துக்கலாம் அதுவும் வீடு பக்கத்துலேயே இருந்தது எனக்கு காந்தி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் வண்டி எடுத்தோன்னா உடனே போயிடலாம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா கூட ரீச்சபிளில் இருக்குது சரி அம்மா சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு போனோம் போயிட்ட உடனே அவங்க வந்து வேறு ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணாங்க நான் சொன்னேன் டாக்டர் எனக்கு அக்காவுக்கு பண்ண கிளினிக் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னேன் அவங்களே சொன்னாங்க நானே அந்த ஹாஸ்பிட்டல் நிறுத்திட்டேம்மா அவங்க சரியாக பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அப்போ ஷாக் ஆகிடுச்சி திடீர்னு அவங்க சொன்னதும் அதுக்கப்புறம் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க எழுதி கொடுத்ததும் போனோம் அங்கே நாங்கள் அங்கேயும் டாக்டர் பார்த்துட்டு எல்லாம் நார்மலாக இருக்குது உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் மோஸ்ட்லி நார்மல் தான் ஆகும் மோஸ்ட்லின்னா சொன்னாங்க அவங்க கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக எனக்கு சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க சரி வார்டெல்லாம் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சுற்றி காமிச்சாங்க அது பெரிய ஹாஸ்பிட்டல் அது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்தது அந்த ஹாஸ்பிட்டல் அங்கே என்ன ஒரு சிஸ்டர் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க அவங்க பேக்கேஜ் பற்றிலாம் எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க ஆக்சுவலி இதை பற்றிலாம் எனக்கு முன்னாடியே தெரியும் அவங்க வந்து ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்டும் என்னமோ சொன்னாங்க அப்புறம் பாப்பா பிறந்ததும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு இந்த வார்த்தை சொன்னதும் பாப்பா பிறந்ததும் திடீர்னு பாப்பாக்கு எதுனா உடம்புக்கு முடியலன்னா உங்களை இன்குபேட்டரில் வைப்பாங்க அதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எனக்கு பயங்கர நெகட்டிவ் தாட்ஸ் வந்துருச்சு சரி ஓகே ஓகே எல்லாத்துக்கும் நான் ஓகே சொல்லிவிட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போய் அம்மாக்கிட்ட சம்மத்திட்டு அம்மா நான் வேணாமா எனக்கு நம்ம கவர்மெண்ட்லேயே பார்த்துக்கலாம் என்னனாலும் நம்ம கவர்மெண்ட்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னேன் எனக்கு டியூ டேட் வந்துருச்சு டுவெண்ட்டி செவன்த் எனக்கு பாப்பா பிறந்தாங்க எனக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் நைட்டே பெயின் ஸ்டார்ட் மாதிரி அதேமாதிரி அம்மாக்கிட்ட சொன்னேன் நைட் பெயின் ஸ்டார்ட் ஆனதும் இல்லைம்மா இன்னும் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ட்வெண்ட்டி சிக்ஸ்த்து மார்னிங் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் ஃப்ரைடே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அன்றைக்கு ஃபுல் டே அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் எனக்கு பெயின் விட்டு விட்டு வந்ததுனால உடனே குழந்த பிறக்கலை எனக்கு ஒன் டே ஃபுல்லாக பெயின் இருந்தது அந்த ஹாஸ்பிட்டலில் நான் ஒருத்தி மட்டும்தான் அன்றைக்கி எனக்கு மட்டும்தான் குழந்த பிறந்தது அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் யோசிச்சு பாருங்க இதுவே பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு குழந்தையாச்சும் பிறக்குமா அங்கே ஒரே ஒரு குழந்தை என் பாப்பா மட்டும்தாங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்களேன் கவர்மெண்ட் நமக்காக நிறைய ஸ்கீம் வச்சுருக்காங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணலனா தான் அதெல்லாம் மிஸ்யூஸ் ஆகி அந்த காசெல்லாம் வேற யாருக்கோ போதுங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக டெலிவரி பார்த்துக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாது தெரியாமலே அவங்க போயிடுவாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள் அதில் முடியாது உங்களுக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்ற ஸ்டேஜ்னு சொன்னாங்க தான் அப்போ கூட அவங்க கவர்மெண்ட் வந்து எக்மோருக்கு அனுப்புகிறாங்க ட்வெண்ட்டி செவன்த் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயின் வந்ததுனால நான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் அப்பா எனக்கு வேணாம்ப்பா இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம ப்ரைவேட் போய் சிசர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த சிஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நான் உங்கள் உங்களை அலோவ் பண்ண மாட்டேங்க எங்கேயுமே உங்களுக்கு வேறு ஹாஸ்பிட்டல் போனேன்னா நீங்கள் எக்மோருக்கு மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவையான வார்டுக்கு கூப்பிட்டு போனாங்க பாப்பா வந்து சிக்ஸ் ஃபைவ்க்கு பிறந்துட்டாங்கங்க பாப்பா பிறந்ததுமே நான் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் எழுந்து தான் என் வார்டுக்கே போனேன் அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க அவங்களே ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க அவங்களே பாப்பாக்கு ட்ரெஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க குழந்தையு என் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தவங்க எனக்கு நார்மல் டெலிவரி பிறந்ததுல எல்லாருமே ரொம்ப ஹாப்பி அதே மாதிரி எனக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கிடச்சிது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பெனிஃபிட்ஸ் பற்றியும் எவ்வளோ அமௌண்ட் எனக்கு வந்துச்சு அதை பற்றியும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் மாதிரி பாப்பாவுக்கு எங்கே வேக்சினேஷன் போட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்